ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்கும் கலர் வைஸுக்கு பதிலாக ரியல்மியோட சொந்த யூஐயான ரியல்மி யூஐ கூடவே ஆண்ட்ராய்டின் அப்படின் கொடுக்க பார்த்தா ஒரு ரூமர் ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்துச்சு. அது ரூமெல்லாம் இல்லப்பா, நாங்கள் உண்மையாலுமே ரியல்மி யூஐ ரெடி பண்ணிட்டோம். அதுவும் கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். கூடவே ஆண்ட்ராய்டின் அப்டேட்டோட 2020 அப்புறம் ரியல்மியோட ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 2020 ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரியல்மியோட நிறையா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரியல்மி யூஐ அப்டேட்டும் ஆண்ட்ராய்டின் அப்டேட்டும் ரியல்மி தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணியிருந்த ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் இந்த அப்டேட் கிடச்சிது. இந்த அப்டேட் ஃபைல் சைஸ் கிட்டத்தட்ட 3 GB பக்கமாக இருந்துச்சு. ஜியோ நம்ம கொடுக்குற நெட் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம எம்பி பார்த்த மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கி வச்சு நெட்டை நேற்று தான் இந்த ரியல்மி அப்டேட் பண்ணி பார்த்தேன். உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி ஸ்டாக் ஆண்ட்ராய்டுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. எனக்கு ஓப்போ ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இவ்வளோ நாள் பிடிக்காம இருந்தது. மெயின் ரீசன் என்ன, யூஸ் பண்ணி இந்த கலர் வயஸ் தான். கலர் வயஸ் 5 வரைக்கும் எனக்கு சுத்தமாக ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனையும் ஓப்போ ஸ்மார்ட் ஃபோனையும் பிடிக்கவே பிடிக்காதுன்னு தான் சொல்லுவேன். கலர் வயஸ் 6 வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ கலர் வயஸ் 7 தான் ரியல்மி யூஐயாக மாற்றிருக்காங்க. ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இந்த ரியல்மி யூஐ உண்மையாலுமே அவங்க சொன்ன மாதிரி வேற லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ரியல்மி யூஐயில் கொடுத்துருக்க பெஸ்ட்டான 10 ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துக்கப்புறம் நீங்கள் பிடிச்சா மறக்காமல் கீழே கிளிக்கில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நம்ம டெக் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்க்குற ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோவில் நீங்கள் மிஸ் பண்ணால் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கங்களா இந்த அப்டேட் உங்களுக்கு வந்துருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே ஒரு போல் கொடுக்குற ஓட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரியல்மி யூஐயில் எனக்கு பிடிச்ச பெஸ்ட்டான ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்ன பெஸ்ட்டான ஃபியூச்சர்? இதை கலர்வே 6.1லேயே ரியல்மி தன்னோட ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுத்துருந்தாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கலர்வே 6.1ல டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு அதை பீட்டா வெர்ஷன், அதாவது ரியல்மி லேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ அஃபீஷியலாக நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா அதை எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதை எனபிள் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுலேயே ஃப்ரம் சன்செட் டு சன்ரைஸ் மட்டும் டார்க் மோடில் இருக்க மாதிரி, அதாவது நைட் டைம் மட்டும் டார்க் மோட் இருக்க மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பகலில் நார்மல் மோடில் இருக்கும். இது இங்கே நார்மலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறது. இங்கே மூணாவதாக டார்க் மோட் ஃபார் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. இது இப்போ பீட்டாவில் தான் இருக்குது. இருந்தாலுமே இதில் நீங்கள் டார்க் மோட் உங்கள் ஃபோனில் இருக்க எல்லா ஆப்ஸுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் அது மாதிரி ஆப்ஸ்லாம் போனீங்கன்னா அந்த ஆப்ஸே நார்மலாக நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஸ்க்கெலாம் டார்க் மோட் இல்லாமல் இருக்கும், அதை நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ IPS LCD பேனல் இருக்க ரியல்மி 3 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த டார்க் மோட் காட்டிகிட்ருக்கேன். இதுவே AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்க ரியல்மி XT, ரியல்மி X2 ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்லையெல்லாம் இந்த நைட் மோட் ஆப்ஷன் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கெலாம் ஆல்வேஸ் ஆன் ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே தனியாக எக்கச்சக்கமான வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் லைவ் வால்பேப்பர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வால்பேப்பர்ஸோ அடிக்கடி மாற மாதிரி செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப் சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. கலர் மட்டும் கொஞ்சம் பஞ்சியாக இருக்குது. கலர் வயஸில் எப்பவுமே அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு. என்னதான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி இந்த கலர் வயஸ் 7 அதாவது ரியல்மி வை கொடுத்துருந்தாலுமே அந்த கலர் மட்டும் கொஞ்சம் பஞ்சியாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு ஆப்லேருந்து இந்த ஒரு ஆப்புக்கு மூவ் ஆனாலும் சரி, இந்த ரியல்மி யூஐ அப்டேட்டில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச ரெண்டாவது ஃபியூச்சர் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு அந்த 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக தான் எல்லா இதுலேயும் இருக்குது. இதில் என்ன வித்தியாசமான ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இப்படி வச்சு 3 ஃபிங்கரை ட்ராக் பண்ணி அமுத்துனீங்கன்னா அதுலேருந்து எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க முடியும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு எந்த பார்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் எக்ஸாக்டாக எடுத்துக்க முடியும். அதை நீங்கள் யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிலே சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் ஃபோனில் இருக்க ஷேரிங் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எனக்கு பிடிச்ச மூணாவது ஃபியூச்சர் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ரியல்மி ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் தான் இந்த டைம் இந்த ரியல்மி ஷேரை யூஸ் பண்ணி நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரியல்மி ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் ஷேர் ஃபைல்ஸ் குயிக்லி பெட்வீன் ரியல்மி, ஓப்போ, ஷியோமி அதாவது ரெட்மி ஃபோன்ஸுக்கு பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் விவோ ஃபோன் அவங்க கொடுத்துருக்க ஷேர்மி ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்க முடியும். இது ரொம்பவே சூப்பரான ஃபியூச்சர்னு சொல்லுவேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் இப்போ எம்ஐயில் ஷேர்மி கொடுத்துருக்காங்க, ட்ராப் கொடுத்துருக்காங்கன்னா எம்ஐ ட்ராப்லேருந்து இன்னொரு எம்ஐ ஃபோன் மட்டும் தான் அனுப்ப முடியும். அதே மாதிரி தான் ரியல்மியில் கொடுத்துட்டாங்க, ஒரு ரியல்மி ஃபோன்லேருந்து இன்னொரு ரியல்மி ஃபோன் மட்டும் தான் அனுப்புகிற மாதிரி. ஆனால் இப்போ இது மாதிரி பல சைனீஸ் பிராண்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனுக்கெல்லாம் ஷேரிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காட்டி ஷேரிட்டுக்கு கொஞ்சம் வேலை குறைவாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம ஒத்துக்கலாம்.
ரியல்மி யூஐயில் நாலாவதாக எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இதை வந்து ஹோல்ட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, இந்த டைம் ஃபோனோட ஆடியோ, அதாவது ஃபோனில் ஜென்ரேட் ஆகும் பார்த்திங்களா ஆடியோ, அதையும் சேர்த்து உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப பண்ணிக்க முடியும். அது உள்ளே பண்ணினாலே உங்களுக்கு தெரியும், ரெக்கார்ட் சிஸ்டம் சவுண்ட், ரெக்கார்ட் மைக்ரோஃபோன் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் எதை எனபிள் பண்ணி வச்சிங்கனாலும், உங்கள் ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடுறப்போ ஏதாச்சும் விஷயம் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிற ஆடியோவும் சேர்ந்து அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிக்கும். அது இங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுன்னு சொல்லுவேன். இப்போ நீங்கள் பப்ஜி இல்லைனா கால் ஆஃப் டியூட்டி அது மாதிரி கேமிங் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போடணும் அப்படின்னா, இங்கே ஃபோன்லேயே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒன் ஹேண்ட் மோடில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் மேலேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் ஹேண்ட் மோடில் யூஸ் பண்ணுற ஃபீச்சர் வந்து கலர் ஓஎஸ் 6 கொடுத்துருந்தாங்க. இதில் ரொம்பவே ஈஸியாக ஆக்சஸபிள் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஒன் ஹேண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. இது எந்த பக்கம் வர மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபோன் வந்து போர்ட்ரைட் மோடில் இருக்கிறப்ப நீங்கள் பாட்டம்லேருந்து புல் டவுன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஒன் ஹேண்ட் மோடில் ஒர்க் ஆகும். அதுவுமே இங்கே ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இங்கே ஆறாவதாக எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரைடிங் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது டூ வீலர்லாம் ஓட்டுறப்ப இந்த ரைடிங் மோட் அப்படிங்கிறத நீங்கள் ஆப்ஷனில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, இதில் உங்களுக்கு அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் கால்ஸ், நீங்கள் நம்பர் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்க, அந்த ரைடிங் மோடில் போய் உங்களுக்கு வேணால் நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த நம்பர்லேருந்து கால் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கால் காட்டும். மற்றபடி மெசேஜ் நோட்டிஃபிகேஷனோ வேறு எந்த கால் வந்தாலுமே உங்கள் ஃபோன் சைலண்ட்டுக்கு போயிடும், எங்களுக்கு கார்டு காட்டாது. அடுத்த 3 நிமிஷத்தில் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போகிற மாதிரி இருக்கும், நீங்கள் வண்டி நிறுத்திட்டு பேசுகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது பைக் ஓட்டுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்னு சொல்லுவேன். இது மஸ்ட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னு கூட சொல்லுவேன். ஏன்னா நம்ம சேனலில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுற மறந்தாலும் பரவாயில்ல, வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்ட மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முக்கியமான ரீசன் இது தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பிடிச்ச ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்மார்ட் ஃபோன், அதாவது ரெட்மி, போக்கோ அது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ல எல்லாம் ஃபோன் லாக்கில் இருக்கிறப்ப டபுள் டேப் பண்ணால் அன்லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டபுள் டேப் பண்ணால் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் டபுள் டேப் எந்த இடத்துல பண்ணு அப்படின்னா, ஃபோனில் எந்த இதுவுமே இல்லாமல் காலியாக எம்டி ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ஃபோன் வந்து லாக் ஆயிரும். இது நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டப்புன்னு அப்படியே ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இந்த டபுள் டேப் ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம். இது ஃபோனோட செட்டிங்ஸில் போனீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா இதை நீங்கள் உங்களால் எனபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இதிலே காட்டுவாங்க டபுள் டேப் டூ லாக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்கள் ஃபோனில் எங்கே காலியான ஸ்பேஸ் இருக்கோ அதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், இது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபியூச்சர். ரியல்மி யூஐயில் 8th ஃபியூச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்ச யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ரொம்ப வருஷமாகவே பெரிய கேள்விக்குறிக்கு போயிட்டு இருக்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ப்ரைவசி அப்படிங்கிற இன்னொரு வார்த்தையினோட சொல்லலாம். அதாவது நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிங்கனாலோ அது வாக்கில் கண்டமேனிக்கு அந்த இது எனபிள் பண்ணுங்கள், கால் லாக் எனபிள் பண்ணுங்கள், கான்டாக்ட்ஸ் எனபிள் பண்ணுங்கள், ஆக்சஸ் பண்ணணும், ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆக்சஸ் கேட்பாங்க. நம்மளும் எல்லாத்துக்கும் எனபிள் எனபிள் சொல்லிட்டு கொடுத்து வச்சிருப்போம். அதை தடுக்கிறதுக்காக இந்த ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் ப்ரைவசி அப்படிங்கிற இதுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்மார்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எனபிள் பண்ணலினா கூட, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறப்ப அவங்க அது வாக்கில் கால் லாக் எனபிள் பண்ணுங்கள், ஆக்சஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மெசேஜ் இதை ஆக்சஸ் பண்ணுங்கள், கான்டாக்ட் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பர்மிஷன் கேட்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப் வந்து ஃப்ராட் ஆப்பாக இருந்தால் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஸ்மார்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா, இதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்மிஷன் தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, அது தேவையானதாக இருந்தால் மட்டும்தான் பர்மிஷன் எனபிள் பண்ணும், இல்லைனா நாட் எனபிள் பண்ணிடும். அது இங்கே ரொம்ப சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஃபைல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தெரியாமல் ஏதாச்சும் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லான இதாக இருந்துச்சுன்னா இது மூலமாக அதை நீங்கள் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். இது ஓரளவுக்கு நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர்னே சொல்லுவேன். இது நிறையா ஸ்மார்ட் ஃபோனில் இல்லாத ஒரு ஃபியூச்சர் இந்த ரியல்மி யூஐயில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ரியல்மி யூஐயில் 9th கொடுத்துருக்க ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இயர்ஃபோனில் வந்து டூயல் இயர்ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது இன்னமும் ரியல்மி லேபிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் நீங்கள் ஹெட்செட் நான் குத்தி காட்டுற பாருங்க, ஒரே டைமில் நீங்கள் ஹெட்செட்லேருந்து சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி மூலமாக, அதாவது ப்ளூடூத் மூலமாக ஏதாச்சும் இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே டைமில் நீங்கள் ரெண்டுலேயுமே சாங் கேட்டுக்க முடியும். நீங்கள் ஏதாச்சும் வெளியேறதுக்கு போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னா உங்கள்ட்ட ஹெட்செட்டே இருக்குது, இயர்ஃபோனாக ப்ளூடூத் இயர்ஃபோனே இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஹெட்செட் குத்தி சவுண்ட் கேட்டுக்க முடியும், பாட்டு கேட்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ப்ளூடூத்தை யூஸ் பண்ணி அதனால் பாட்டு கேட்க முடியும். ஒரே டைமில் ரெண்டு போர்ட் வழியாக உங்களுக்கு சவுண்ட் வரும். இது நல்ல ஃபியூச்சர்னே சொல்லுவேன். இப்போ ஒரு வேளை கால்லாம் வந்துச்சுன்னா எதுக்கு யாருக்கு கால் பேச முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ப்ளூடூத் வச்சிருக்கவங்களுக்கு உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் சாங் பிளேயிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் கேட்கும். உங்களுக்கு ஹெட்செட் குத்திக்கிங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அந்த கால்ஸ் வரும், நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணி பேசிக்க முடியும். அதுவுமே இங்கே ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்க 10th ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா, ஃபோக்கஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் மோட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை,
நீங்கள் இப்போ ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் ஜென் மோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இது ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப அது மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், மற்ற எல்லா இதுவுமே ஸ்டாப் ஆயிரும். அதுவும் ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப ரிஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். நீங்கள் ஹாஃப் அன் அவர் டைப் பண்ணுறீங்க, டைம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஹாஃப் அன் அவருக்கு அது மட்டும்தான் ஒர்க் ஆகும். வேறு எதுவுமே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் ஆகாத மாதிரி தான் ஒன் ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஃபோக்கஸ் மோடில் உங்களுக்கு அந்த டைமிங் முடியறதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா வெளியே வந்துக்கலாம். ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு சூப்பர் ஃபியூச்சர்னே சொல்லுவேன். இந்த ஃபோக்கஸ் மோடே டிஜிட்டல் வேப்பிங் தான் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் வேப்பிங் அப்படிங்கிறது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஆப்ஸை எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் காட்டும். அது எல்லாமே இங்கே ரொம்ப சூப்பரான ஃபியூச்சர்னு சொல்லுவேன். இவ்வளோ ஃபியூச்சர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ரியல்மி யூஐயில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஃபியூச்சர்னு கேட்டிங்கன்னா நான் எட்டாவதாக சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃபியூச்சர் தான். அது என்ன ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்வேர்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நம்ம வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெக் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.